வாசி யோகம் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு முன்னாடி யோகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. கலத்தல் அல்லது இணைத்தல் அல்லது சங்கமித்தல், இதுதான் அதோட உண்மையான அர்த்தம். அதாவது உங்களுடைய ஆதார சக்தியை பிரபஞ்ச சக்தியுடன் கலத்தல் அல்லது இணைத்தல் அல்லது சங்கமித்தல், இதற்கு பெயர் தான் யோகம்னு சொல்கிறது. யோகத்தில் பல வகைகள் இருக்குது, அதில் ஒரு வழி தான் வாசியோகம். வாசியோகம் அப்படிங்கிறது உங்களுடைய மூச்சுக்காற்றின் மூலமாக உங்களுடைய ஆதார சக்தியை பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு ஏற்படுத்துவது, அந்த பிரபஞ்ச சக்தியுடன் இணைப்பு ஏற்படுத்துவது, அதுதான் வாசியோகம் அப்படின்னு சொல்கிறது. மனிதர்கள் எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வாய் வழியாக சுவாசித்தாதான், மூக்கு வழியாக சுவாசித்தாதான் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இதுதான் உங்களுடைய அனுபவம். சயின்ஸ் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குது. உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இப்படி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மை அப்படி இல்லை. ஒரு மனிதன் வாய் வழியாக சுவாசிக்காமல் மூக்கு வழியாக சுவாசிக்காமல் உயிர் வாழ முடியும். அந்த சுவாசத்தை உள் நிறுத்தி உள்தன்மையில் இருக்கிற சுவாசத்தினாலேயே ஒரு மனிதன் வாழ முடியும். அந்த ஆக்சிஜனே அவன் வாழ்வதற்கு அவனோட உடலுக்கு போதுமானதாக இருக்குது. அந்த பயிற்சி தான் வாசியோகம். வாசியோகம் பண்ணுற நிறைய பேருக்கு வெளியில் மூச்சு நின்று போயிருக்கும். அதாவது மற்றவங்க சுவாசிக்கிற மாதிரி மூக்கு வழியாக மூச்சு வராது. இது எப்படி முதல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னா, பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மூச்சு அப்படியே மெலிதாக மாற ஆரம்பிக்கும். மூச்சு மெலிதாக ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அந்த இடைவெளி அப்படியே அதிகமாகி ஒரு கட்டத்தில் மூச்சு திணறல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மூச்சு திணறல் வர மாதிரி இருக்கும்போது சிலர் பயப்படுறீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மூச்சு திணறல் வந்து அதுக்கப்புறம் ஒரு பெருமூச்சு வந்து வெளியில் சுவாசம் நிற்கும். வெளியில் சுவாசம் நின்று அப்போ உங்கள் உள்ளுக்குள்ள உள் சுவாசம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் தொண்டை பகுதியில் உங்களுடைய தலைப்பகுதியில் ஒரு கூலிங், ஒரு அப்படியே ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். இது மூச்சுக்காற்று உள்ளே ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் உள் சுவாசம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த உள் சுவாசம் ஓட ஆரம்பிக்கும் போது அந்த சுவாசமானது அப்படியே அன்னாக்கு வழியாக மேலே போய் உச்சந்தலையை முட்டும். உச்சந்தலையை முட்டும் போது உங்கள் உடம்பு முழுவதும் பரவசம் நிறைக்க ஆரம்பிக்கும். அப்படியே பயிற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அந்த சுவாசமானது அன்னாக்கு வழியாக மேலே போய் அப்படியே ஒரு டியூப் மாதிரி, ஒரு டியூப்பில் காற்றை ஏற்றினா எப்படி இருக்குமோ, அல்லது பாதரசம் மேல் நோக்கி சென்றால் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி அப்படியே மேலே போய் உச்சந்தலையை மோதிக்கிட்டே இருக்கும். மோதி உச்சந்தலை ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதற்கு முன்னால் உங்கள் உச்சந்தலையில் ஒரு அதிர்வு அல்லது அழுத்தம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதன் பிறகு உச்சந்தலை ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். உச்சந்தலை ஓப்பன் ஆகி அந்த உள் சுவாசமானது வெளியில் அப்படியே மேல் நோக்கி வந்து வெளியில் விரிய ஆரம்பிக்கும். அந்த விரிகிறதற்கு பெயர் தான் ஆயிரம் இதழ் தாமரை மலர்ற அனுபவம்னு சொல்கிறது. அது ஒரு பிரபஞ்ச கலப்பு. உங்களுடைய சுவாசமானது அன்னாக்கு வழியாக உச்சந்தலை வழியாக மேல் நோக்கி சென்று பிரபஞ்சத்துடன் கலப்பை ஏற்படுத்துவது தான்
வாசியோகம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது உங்களுடைய மூச்சுக்காற்றின் மூலமாக உங்களுடைய ஆதார சக்தியை பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பை ஏற்படுத்துவது, அந்த பிரபஞ்ச சக்தியுடன் கலப்பு ஏற்படுத்துவது தான் வாசியோகம் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் நீங்கள் வாசியோகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனுபவபூர்வமான விஷயம்.